வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சிவனுக்கு வில்வமும் பெருமாளுக்கு துளசியும் ஏன் பூஜையில் வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் படித்த விஷயம் ஷேர் பண்ண அந்த வீடியோ போடுறேன். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தொடுங்க, நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். அதிகாலை விடியலை உற்பத்தியின் தொடக்கமாகவும் இரவினை ஊழியாகிய முடிவாகவும் சொல்வது வழக்கமாகும். மேலும் இரவில் விழித்து எழுவதை பிறப்புக்கும் தூக்கத்தை இறப்புக்கும் சமம் என்று தத்துவ ரீதியாக நமது முன்னோர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுவது மறுபிறவிக்கு சமம் என்பதால் காத்தல் செயலை செய்யும் திருமாலுக்கு முதல் வழிபாடு செய்யப்படுகிறது. தூக்கம் என்பது இறைவனோடு ஒழுங்குவதற்கு ஒப்பானது என்பதால் தன்னோடு ஒடுக்கி தூக்கத்தில் ஆழ்த்தும் ஈசனுக்கு மாலை வழிபாடு செய்யப்படுகிறது. அதிகாலை நேரம் என்பது சூரியனின் வெப்பம் பரவ ஆரம்பிக்காத குளிர்ச்சியான நேரம். அந்த சமயத்தில் குளிர்ச்சியால் பரவும் கிருமிகளின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க துளசி சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. அதனால்தான் அதனை வழிபாட்டோடு கலந்து துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு துளசி தீர்த்தத்தையோ ஓரிரு துளசி தலைகளையோ எடுத்துக்கொள்ளும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். புராண ரீதியாக குளுமையான பார்க்கடலில் பெருமாள் வசிப்பதால் அவருக்கு வெப்பத்தை உண்டு பண்ணும் வகையில் துளசியால் அர்ச்சிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. பகலில் தகித்த வெப்பம் மாலை நேரத்தில் வெப்பம் குறைந்து மீண்டும் குளுமை பரவத் தொடங்கும் நேரமாக உள்ளது. அந்த சமயத்தில் குளிர்ச்சியை உண்டு பண்ணும் வில்வம் கலந்த தீர்த்தத்தை அல்லது ஓரிரு வில்வ தலத்தினை சிறிது உட்கொள்வது அந்த சமயத்தில் பரவும் குளுமையால் தொற்றக்கூடிய நோய் கிருமிகளில் இருந்து நம்மளை காத்துக்கொள்ள உதவும். அதனால்தான் மாலை நேர வழிபாட்டை சிவபெருமானுக்கு உரியதாக சொல்லி அதில் வில்வத்தை இடம்பெற செய்திருக்கிறார்கள். புராண ரீதியாக சிவபெருமான் எப்போதும் அபிஷேக பிரியராக இருப்பதால் நீரில் உற்பத்தியாகும் நோய் தொற்று அணுக்களை அழிக்கும் சக்தி வில்வத்திற்கு இருப்பதால் வில்வத்தை கொண்டு சிவனை வழிபடுவது நல்லது என்று கூறப்படுகிறது. பகல் நேரத்தில் தொற்றக்கூடிய பாக்டீரியாக்களில் இருந்து தப்பிக்க துளசியிலிருந்து வெளிப்படும் ஆக்சிஜன் உதவுவதாகவும் இரவு நேரத்தில் பரவக்கூடிய நோய் கிருமிகளில் இருந்து வில்வம் பாதுகாப்பு அளிப்பதாக இன்றைய விஞ்ஞானம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானம் கூறியதை மெய்ப்பிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சிவனுக்கு வில்வமும் பெருமாளுக்கு துளசியும் ஏன் பூஜையில் வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் படித்த விஷயம் ஷேர் பண்ண அந்த வீடியோ போடுறேன். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தொடுங்க, நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். அதிகாலை விடியலை உற்பத்தியின் தொடக்கமாகவும் இரவினை ஊழியாகிய முடிவாகவும் சொல்வது வழக்கமாகும். மேலும் இரவில் விழித்து எழுவதை பிறப்புக்கும் தூக்கத்தை இறப்புக்கும் சமம் என்று தத்துவ ரீதியாக நமது முன்னோர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு